பேரியம் கார உறுப்புக்கான உறுதி சோதனை, பொட்டாசியம் குரோமேட் சோதனை. ஃபஸ்ட்டு உப்பு நம்ம எடுத்துக்கிட்டது பேரியம் குளோரைடு, கொஞ்சமாக சோதனை குழாயில் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது உப்பு அமோனியம் சல்ஃபேட் சோதனை குழாயில் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். மூணாவது எடுத்துக்கிட்ட உப்பு அலுமினியம் சல்ஃபேட் சோதனை குழாயில் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். நாலாவதா மெக்னீசியம் சல்ஃபேட் சோதனை குழாயில் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட நாலு சோதனை குழாயிலையும் நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை கொஞ்சமாக சோதனை குழாயோட சைடு வழியாக சேர்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட சோதனை குழாயில் நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை சோதனை குழாயோட சைடில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணி குளிக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது சோதனை குழாயிலையும் நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை சோதனை குழாயோட ஸ்டைலில் சேர்த்து லைட்டாக குளிக்கிறோம். மூணாவதாக எடுத்துக்கிட்ட சோதனை குழாயிலையும் நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை சேர்த்து நாலாவதாக எடுத்துக்கிட்ட சோதனை குழாயிலையும் நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை ஊற்றி இப்போ நாலு சோதனை குழாயிலையும் பொட்டாசியம் குரோமேட் கரைசலை சேர்க்கப்படும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட பேரியம் குளோரைடு சோதனை குழாயில் பொட்டாசியம் குரோமேட் கரைசலை சேர்க்குறோம். மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாகிறது, பேரியம் உறுதி செய்யப்படுகிறது. ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட சோதனை குழாயில் அமோனியம் சல்ஃபேட் எடுத்தோம், அதில் பொட்டாசியம் குரோமேட் கரைசலை ஊற்றுறோம். மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாகவில்லை, இது மஞ்சள் நிற கரைசல், வீழ்படிவு உண்டாகவில்லை, பேரியம் இல்லை. மூணாவதாக எடுத்துக்கிட்ட அலுமினியம் சல்ஃபேட் கரைசல் டெஸ்ட் சோதனை குழாயில் பொட்டாசியம் குரோமேட்டை சேர்க்குறோம். மஞ்சள் நிற கரைசல் உருவாகுது, மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாகவில்லை, பேரியம் இல்லை. நாலாவதாக எடுத்துக்கிட்ட மெக்னீசியம் சல்ஃபேட் சோதனை குழாயில் பொட்டாசியம் குரோமேட்டை சேர்க்குறோம். மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாகவில்லை, பேரியம் இல்லை. இப்போ நாளையும் ஒன்று வச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சோதனை குழாயில் பேரியம் குளோரைடு எடுத்தோம், அதில் மட்டும்தான் மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாகிறது, இது மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாகவில்லை, பேரியம் இல்லை. நன்றி, வணக்கம்.